ஓகே நண்பர்களே, இந்த வீடியோவில் நாங்கள் இதை பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஸ்மார்ட் செயினை வச்சு எப்படி நாங்கள் வந்து டேக் கோயின் பை பண்ண போகிறோம், அதுவே டேக் கோயினை வச்சு நாங்கள் எப்படி ஸ்மார்ட் செயினாக மாற்ற போகிறோம், இதுதான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் முதலாவது ஜாயின் பண்ணுற ஒருத்தராக இருந்தால் நீங்கள் வந்து என்ன செய்யணும், உங்களோட ட்ரஸ்ட் அலட்டோ, டோக்கன் பாக்கெட்டோ, அல்லது மெட்டாமாஸ்கோ எதுக்கோ நீங்கள் என்ன செய்யணும், ஸ்மார்ட் செயின் கோயினை கொண்டு வரணும். இப்போ நீங்கள் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணாலே ஸ்மார்ட் செயினை வந்து என்ன செய்யலாம், டேக் கோயினாக மாற்றலாம், உங்களோட ஸ்மார்ட் செயினை டெக் கோயினாக மாற்றலாம். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், என்னட்ட இருக்கிற டெக் கோயினை நான் ஸ்மார்ட் செயினாக மாற்ற போகிறேன். இதுதான் நான் இப்போ செய்ய போகிறேன். அதே ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்களாக இருந்தால் என்ன செய்ய போகிறீங்க, நீங்கள் வந்து உங்களோட ஸ்மார்ட் செயினை டெக் கோயினாக மாற்றுவீங்க. ஓகே, இப்போ நாங்கள் பார்க்கலாம். எங்கள்கிட்ட வந்து பேலன்ஸ் வந்து கிட்டத்தட்ட 750 டெக் கோயின் இருக்குது, $35.35. ஓகே, இப்போ நாங்கள் இதை வந்து மாற்றலாம். மாற்றுறதுக்கு முன்னால் நாங்கள் அந்த இதில் பாருங்கள், டிஎப்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, டிஎப்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் டிஎப்ஸை கிளிக் பண்ணுறேன். டிஎப்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், இதில் வந்து பேங்க் ஸ்வாப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, நான் இந்த பேங்க் ஸ்வாப்பை கிளிக் பண்ணுறேன். கொஞ்சம் லோட் ஆகுது. லோட் ஆகினதுக்கு பின்னால் புதுசாக வர யூசர்ஸ் ஆயிருந்தால் இந்த இடத்துல வந்து உங்களோட இதை வந்து ஸ்மார்ட் செயினை வந்து மாற்றிக்கொள்ளுங்கள். எத்தேரியம் தான் இருக்கும், ஸ்மார்ட் செயினை மாற்றிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த இடத்துல வந்து உங்களோட வெல்லட்டை வந்து கனெக்ட் வெல்லட்னிக்கும் கனெக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். இப்போ பார்த்தா வெல்லட்டை வந்து கிளிக் பண்ணால் நாங்கள் வந்து ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல எங்களோட வெல்லட் அட்ரஸ் ஷோ ஆகுது. ஓகே, இப்போ வந்து வெல்லட் கனெக்ட் ஆகிட்டு, கனெக்ட் இல்லாதாக்க இதில் கனெக்ட் இடத்துல போயிட்டு கனெக்ட் வெல்லட்டை கொடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், பிஎன்பியை வச்சு நீங்கள் வந்து டெக் கோயின் வாங்க போகிறீங்களா இருந்தால் மேலே வந்து பிஎன்பி இருக்கணும், கீழே வந்து டெக் கோயின் இருக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த இடத்துல பிஎன்பியை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டெக் கோயின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா டெக் கோயின் வரும். இந்த இடத்துல எங்கே பாருங்கள், டெக்னு சொல்லி இந்த இது நல்லா ஞாபகம், இந்த ஹேஷ் போட்டோ அடையாளம் நீல கலர், இதை வந்து டச் பண்ணுறோம். இப்போ என்ன செய்ய போகிறீங்க, இப்போ இந்த இடத்துல வந்து டைப் பண்ணுங்கள், 1500 டெக் தான் உங்களுக்கு தேவை, 1500 கூட பை பண்ண வேணாம். இப்போ வந்து 1500 சொன்னால், 1500 இங்கே டைப் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட எத்தனை பிஎன்பி தேவைன்னு சொல்லி இங்கே காட்டும். கொடுத்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், இந்த இடத்துல கன்ஃபார்ம்டு ஒரு ஆப்ஷன் கேட்கும், நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி ஃபீஸ் எல்லாம் பிஎன்பியில் சின்ன ஃபீஸ் ஒன்று போகும். நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பை ஆயிரும். அதுக்கப்புறம் உங்களோட ஹோம் பேஜில் போயிட்டு பார்த்தா உங்களோட கோயின் பை ஆயிரும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால், நீங்கள் ஏர்ன் பண்ண டெக் கோயினை செல் பண்ணுற சிஸ்டத்தை சொல்லித்தரப்பேன். இப்போ சேம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது தலைகீழாக மாறும், அதாவது டெக் கோயின் மேலே போகும், பிஎன்பி கீழே வரும். அப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், டெக் கோயினை கொடுத்து பிஎன்பி வாங்க போகிறோம். அப்போ நான் இந்த பட்டனை கிளிக் பண்ண, இந்த பார்த்தீங்களா, மேலே டெக் கோயின் வந்துட்டு கீழே பிஎன்பி வந்துட்டு. ஓகே, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், என்னட்ட இருக்கிற கிட்டத்தட்ட என்னட்ட எத்தனை இருக்குது, 750 டெக் கோயின் இருக்குது, நான் மேக்ஸிமம் கொடுக்குறேன். இந்த இருக்குது மேக்ஸிமம் கொடுத்தா ஃபுல்லாக வருது, அல்லது நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளலாம் உங்களுக்கு எத்தனை கோயின் தேவைப்படும். இப்போ 500 டெக் கோயின் நீங்கள் செல் பண்ண போகிறேன்னா 500 செல் பண்ணலாம். இப்போ நான் என்ன டேக்கிற 750 செல் பண்ண போகிறேன். 750 செல் பண்ணால் எனக்கு எத்தனை பிஎன்பி கிடைக்கும், 0.148 பிஎன்பி கிடைக்கும். ஓகே, நான் இதை இப்போ என்ன செய்ய போகிறேன், எனபிள் டேக்கை கொடுக்குறேன். ஃபீஸ் ஒன்று கேட்குறாங்க, $0.05 அப்ரூவல் கொடுக்குறேன். லோட் ஆகுது. ஓகே, ட்ரான்ஸ்ஃபிகேஷன் ரிசிப்ட்னு சொல்லி வந்துடுது. இப்போ வந்து ஸ்வாப் கொடுக்க போகிறேன், இந்த இடத்துல ஸ்வாப் நிற்குது, ஸ்வாப் கொடுக்குறேன். கன்ஃபார்ம் ஸ்வாப் கேட்குறாங்க, கன்ஃபார்ம் ஸ்வாப். ஃபீஸ் ஒன்று கேட்பாங்க, சின்ன ஃபீஸ், ஸ்வாப் கொடுக்குறேன், கன்ஃபார்ம் ஸ்வாப். ஓகே நண்பர்களே, நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் ஃபீஸ் கேட்குறாங்க, ஃபீஸை அப்ரூவல் கொடுப்போம். அப்ரூவல் கொடுத்தா ஃபிங்கர் பிரிண்ட் கேட்குறாங்க, ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்டோம். ட்ரான்ஸ்ஃபிகேஷன் சப்மிட்டட் அப்படின்னு சொல்லி லோட் ஆகுது. ஓகே, இங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துட்டு இந்த பேஜை நாங்கள் க்ளோஸ் பண்ணுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட பேலன்ஸ் வந்து ஜீரோ ஆகிட்டு
இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், எங்களோட பிஎன்பி அமௌண்ட்டை பார்க்கலாம். 0.15 பிஎன்பி வந்துட்டு. ஓகே, இப்போ நாங்கள் அந்த பேஜ் அப்படியே க்ளோஸ் பண்ணலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் போகிறோம். பேக் பேஜ் பார்த்தோம்னு சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கிற டெக் கோயின் அப்படியே மாறும் பாருங்கள். ரைட், இந்த மாறிட்டு இப்போ இருக்கிற எங்கள்கிட்ட இருக்கிறது பார்த்தோம்னு சொன்னால் பிஎன்பியாக மாறிட்டு, அதாவது பிஎன்பி ஸ்மார்ட் செயின். இப்போ இந்த பிஎன்பி ஸ்மார்ட் செயின் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கோயின், எல்லோரும் இதை வந்து யூஎஸ்டிடியாக மாற்றி கொள்ளலாம், அல்லது உங்களோட கிரிப்டோ உங்களோட பிசிக்கல் கரன்சி அதாவது ஐஎன்ஆர் அல்லது எல்கேஆராக நீங்கள் மாற்றி கொள்ளலாம். ஓகே, இவ்வளோ தான் ஸ்டெப். நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் எல்லாமே ஓகே. மேலதே தகவல் எழுந்தால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுப்போம், குரூப்பில் ஜாயின் பண்ணி அட்மினை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.